இதுல வந்து உங்களுக்கு வந்து மானம் தான் ரொம்ப உனக்கு வசதியா போயிடுத்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வதிரேக அலங்காரம் அபிரதக் யத்னம் விபிரல துவனி இருக்கிறச்சே அந்த எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லாத அப்படியே வந்து அந்த வெத்திரேக அலங்காரம் நாயக்கனை காட்டிலும் உனக்கு இந்த கோவம் தான் ஒசத்தியா போயிடுத்து அப்படின்னு சொல்லி அந்த நாயக்கன் பிரியன் இல்ல அவன்தான் அந்த கோவம் தான் பிரியம்னு சொல்லி வெத்திரேகா அலங்காரம் இருந்தா கூட அது வந்து எஃபர்ட்லெஸா வந்து விழுந்துருத்து நமக்கு அது வந்து விப்ரலம்ப சங்காரத்தை இன்னும் நமக்கு இது பண்றது ஜாஸ்தி பண்றது மேல உத்கர்ஷமா காமிக்கிறதுன்னு சொல்லி அந்த கபோலே பத்ராளிங்கிற ஸ்லோகத்தை முடிச்சோம் அதுல வந்து லட்சணம் அக்ஷு அப்ரிதக்யத்னம் நிர்வர்த்தியதே இரச அங்கத்வே ரசத்துக்கு அங்கமா ஒரு அலங்காரத்தை நம்ம போட்டோம்னா எந்த அலங்காரமானது அபிருதக்யத்னம் நிர்வர்த்தியதே எந்த ஒரு அலங்காரமானது அபிரதக்யத்தனம் எது வந்து அப்படியே ஒரு எவர்ட்லெஸ் நம்ம போடுறோமோ அது வந்து அக்ஷுண்ணம் அக்ஷுண்ணம் அது வந்து வியாப்தமா இருக்கு தட் இஸ் இது வந்து லக்ஷணமா போயிடுறது இந்த அலங்காரம் சோ அபிருதக்யத்தனத்துவம்ங்கறது இட் பிகம்ஸ் ஏ லக்ஷணம் ஃபார் ரசம் ரசத்துக்கு அங்கமா இருக்கும் தன்மைக்கு லக்ஷணமா போயிடுறது அலங்காரம்ங்கிறது எப்படி இருக்கணும் ஒரு காவியத்துல அப்படின்னு லட்சணம் கேட்டோம்னா அப்படிதான் லட்சணமா சொல்றோம் அந்த அந்த எழுதிருக்குற வேர்டு இதுல இல்ல நம்ம ஒரு ஒரு ரீடிங்ல அக்ஷு அக்ஷுண்ணம் கிடையாது சில ரீடிங்ஸ்ல அக்ஷுண்ணம் இருக்கு ஆமா அக்ஷுன்னுங்கிறது வேணும்னா எடுத்துக்கலாம் அது வந்து வியா கட்டாயமாக உபயோகப்படுத்துற ஒரு லட்சணம்னு எடுத்துக்கலாம் வியாப்தம் வியாபகம்னு சொல்றாத பட் நான் அதை விட்டுடுறேன் எனக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண வரல இந்த இடத்துல சோ அதனால ரச அங்கத்வேச்ச ரசத்துக்கு அங்கமா அந்த அலங்காரத்தை சொல்றச்சே அந்த அப்பேற்பட்ட அலங்காரத்துக்கு என்ன லட்சணம் வாட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் அன் அலங்கார வென் இட் ஹேஸ் டு பி இஸ் அன் அங்கம் ஃபார் ரசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்படித்த யத்ன நிர்வர்த்தியத்துவம் அதுதான் அதனுடைய லட்சணம் பிருதக்யத்னம் எக்ஸ்ட்ரா எஃபெர்ட் எக்ஸ்ட்ரா எஃபெர்ட் இல்லாத நிர்வர்த்தியம் அத கோக்கணும் ஒரு ஸ்லோகத்துல அதுதான் அதுதான் அதனுடைய டெஃபனேஷன் இப்படிதான் இருக்கணும் யாத ரசம் பந்தும் அத்தியவசித்திய கவேகே அலங்கார எந்த ஒரு அலங்காரமானது ய அலங்கார ரசம் பந்தும் அத்தியவசித்த கவேகே அஸ்தி ரசத்தை வந்து ரசத்துக்கு போக்கஸ் கொடுத்துட்டு ஒரு கவி எந்த ஒரு கவி ஒரு அலங்காரத்தை போடுறாரோ அந்த அலங்காரம் அபிரதக்யத்னமா இருக்கணும் ஆனால் ஒருவேளை தாம் வாசனாம் அத்யூஹிய யத்னாந்தரமாஸ்தி தசிய நிஷ்பத்தியே ச ந ரச அங்கத்துவம் அதை தனியா எடுத்துட்டு இருக்கோம் தாம் வாசனாம் அப்படின்னா ரசத்துல போக்கஸ் இருக்கணுங்கிற அந்த போக்கஸ் இருக்கே ரச திருஷ்டிங்கிற ஒரு வாசனாவை தாண்டி அத்தியூகிய ஹி ஹேஸ் டு ஹேவ் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எத்னாந்தரம் ஆஸ்திதஸ்ய எதா அலங்காரா நிஷ்பத்தியதே அப்போ ஒரு அலங்காரம் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு ஒரு பிரதக் யத்னத்தை வச்சுண்டு அந்த கவியானவர் அந்த ரசத்தை பண்ணணுங்கிற போக்கஸ்ல இருந்து விலகி அத்தியூகிய தாம் வாசனாமங்கிறச்சே ரசத்தை குறிச்சு அவருடைய புத்தி இல்ல அந்த ரசத்தை குறிச்சு இருக்கக்கூடிய அந்த புத்தியை தாண்டி வந்து எத்தனாந்தரம் வேற ஒரு எஃபர்ட் எடுத்துட்டு ஆஸ்தித்திய வேற ஒரு எஃபர்ட்ல போக்கஸ் இருக்கக்கூடிய அந்த கவி இருக்காரு அவரோட ஒரு ஒர்க்ல வரக்கூடிய அந்த அலங்காரம் எப்படி இருக்கு சகா அலங்காரா ந ரச அங்கத்துவம் அதுக்கு ரச அங்கம் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ற அலங்காரம் அப்ப என்ன போக்கஸ் பிகம்ஸ் வந்து அலங்கார அலங்காரத்துக்கு போக்கஸ் வந்துடுறது ரசத்துல போக்கஸ் போயிடுறது அதனால அது வந்து ரசத்துக்கு அங்கமா ஆக முடியாது அப்போ அதுதான் அங்கியா நிக்கிறது அதனாலதான் எமக்கத்தை பொறுத்து வரையில் எமக்கேச்ச பிரபந்தேன புத்திபூர்வகம் கிரியமானே நியமேனைவ யத்னாந்தர பரிகிரா ஆபத்தி சப்த விசேஷ அன்வேஷன ரூபா யத்னாந்தர பரிகிரக இத வந்து இதோ இதுக்கு முன்னாடி போட்டுருங்கோ யமக்க பிரபந்தத்துல என்ன ஆயிடுறதுன்னா யமக்கத்துல என்ன ஆகுதுன்னா பிரபந்தேன அந்த ஒரு டெக்ஸ்ட்ல புத்தி பூர்வகம் யோசிச்சு யோசிச்சு கிரியமானே நியமேன அந்த ஒரு யமக்கத்துல நமக்கு வந்து ஒரு புத்தி பூர்வகமாக பண்றோம் யோசிச்சு யோசிச்சு நம்ம வந்து ஒரு பிரபந்தேனங்கிறச்சு எந்த இடத்துல பாகுல்யம்னு அர்த்தம் யமக்கத்துல பிரபந்தேன பாகுல்யேன ஏராளமாக புத்தி பூர்வகம் புத்தியை உபயோகித்து ஃபோக்கஸ் கொடுத்து கிரியமானே எமக்கே செய்யக்கூடிய எமக்கத்துல நியமேனைவ டெஃபினட்லி அதுல என்னருது சப்த விசேஷ அன்வேஷன சப்தங்கள் பர்டிகுலர் சப்தத்துக்காக தேடுறதுங்கிற ஒரு எத்தனாந்தர பரிகிரகா ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட வந்து கையாள வேண்டியிருக்கு ஆ பதத்தி வந்து சேர்றது ஒரு கவிக்கு ஹீ கேனாட் அவாய்ட் தட் எமக்கம் போது யோசிச்சு யோசிச்சு வார்த்தைகளை போடணுமா இல்லையா அதனால அந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ரச அந்த இடத்துல ரசத்துக்கு ஒரு இது போஷிப்பு இல்ல தான் வந்து பிரதானமா நிக்கிறது அந்த இடத்துல அப்போ இதே நியாயத்துல அலங்காராந்தரேஷ்வபிதத்துயம் இது சேத் இதுதான் வந்து பூர்வபக்ஷி யமகத்துல எப்படி பூர்வகமாக நமக்கு வந்து ஒரு விஷயம் எஃபர்ட்டை போட்டு நீங்க வந்து எமக்கத்துக்காக வேர்டை தேடுறேன் எல்லாம் ரைட்டு தான் அப்போ அதே மாதிரி தான் அர்த்தாலங்காரக்கும் ஏற்படுமா இல்லையா இத்தனை நேரம் சப்தாலங்காரத்தை கொண்டு வந்தார் சப்தாலங்காரத்துல எமக்கம் நீங்க வந்து உபயோகப்படுத்தினா இல்ல முரஜ பந்தம் அந்த பந்தம் இந்த பந்தம் கோபுச்சயத்தி இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கட்டாயம் உங்களுக்கு இட்ஸ் அன் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கவி வந்து ஹேஸ் நாட் ஃபோகஸ்ட் ஆன் ரசம் அதனால

அப்படின்னு கேள்வி கேக்குறார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஈதி இஷ்னே நைவம்னு சித்தாந்தி பதில் சித்தாந்தி அதெல்லாம் இல்ல மத்த அலங்காரங்களை பொறுத்தவரையில் எனக்கு என்ன ஆகுறது ரசத்துல இருக்கிற ஒரு கவிக்கு தானா வந்து விழும் நான் நான் வந்து அது விழப்போறதுங்கிறார் அலங்காராந்தராணி மத்த அலங்காரங்கள் எல்லாம் நிரூபியமான துர்கட்டனானி அபி இப்ப நம்மளுக்கு அலங்காரத்தினுடைய லட்சணங்கள் பாக்குறச்சே இதை வந்து லக்ஷணத்தை சொல்லி லட்சியத்தை சொல்லி லக்ஷணம் லக்ஷியத்தில் பொருந்திருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலங்காரம் இந்த இடத்துல உபமா இருக்கா இல்லையா வத்திரேக்கம் இருக்கா இல்லையா இந்த மாதிரி துர்கடனானி அப்படி ரொம்ப டிஃபிகல்ட் டு யூஸ் குவலையானந்தத்துல அழகா சொல்லியிருக்கார் காவிய பிரகாஷத்துல அழகா சொல்லியிருக்கார் நமக்கு பிரச்சனையே இல்லை ஆனா நம்ம ஒரு ஸ்லோகம்னு எழுதி அதுல வந்து இந்த போடணும்னா வெதிரைகாலங்காரத்தை போடணும்ன்னா தவிக்கணும் டிபிகல்ட் ஃபார் ஷோ ஆர் கம்போஸ் ரெண்டு விதத்துல நமக்கு பிரச்சனை இருந்தா கூட என்னது ரச சேதசகா பிரதிபானவதா கவேஹே ரசத்துல சமாஹிதனா அதுல வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய தத்பரகா ரச தத்பர சேத்தசகா கவேகே ரசத்துல போக்கஸ் இருக்கக்கூடிய ஒரு கவி பிரதிபானஹா அந்த அளவுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியும் அவருக்கு இருக்கு பிரதிபாவும் இருக்கு ரச சமாஹித சேத்தசகா பிரதிபானவதா கவேகே அப்பேற்பட்ட ஒரு கவிக்கு என்ன ஆயிடுறது அலங்காரங்கள் எல்லாமே பூர்விகையா பராபதந்தி அஹம் பூர்விகானா நான் தான் முதல்ல வருவேன் நான் தான் வருவேன் நான் நானு சொல்லிட்டு அதுக்கு அகம் பூர்விகான்னு அஹம் இதி பூர்வம் எது வருதோ அதுக்கு அஹம் பூர்விகான்னு அஹம் பூர்விகையா நான் தான் முதல்ல வந்து தானே வந்து விழறுது அந்த அலங்காரங்கள் கவி வந்து ஒரு எஃபெர்ட் போடணும்ங்கிற அவசியமே கிடையாது யதா ரெண்டு எக்ஸாம்பிள் காதம்பரியாம் காதம்பரி தர்ஷன அவசரே காதம்பரிய பாக்கறச்சு அங்க ஏராளமான ஒரு அலங்காரங்கள் அப்படியே வந்து கொட்டுறது கவிக்கு இங்க நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கல சொல்றார் அந்த இடத்துல அலங்காரங்கள் வந்திருக்கு அப்படின்னு மாத்திரம் சொல்றார் அதுல வந்து இது பண்ணல நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கல யதாச்ச மேலும் மாயாராம சிரோதர்ஷனேன விஹ்வலாயாம் சீதா தேவ்யாம் சேதௌ சேதுபந்தகான்னு ஒரு காவியம் அந்த சேது அதுதான் சே தவுன்னு போடுறார் சேது பந்தங்கிற காவியத்துல மாயாராம சிரோதர்ஷனேன மாயா ராமன் காமிக்கிறார் ராமனை வெட்டிப்பிட்டேன் பாரு நான் வந்து ராமனே கும்பிட்டு பாருன்னு சீதன் காமிக்கிறது ஆமா அது காமிக்கிறச்சுவலாயாம் சீதா தேவியாம் அவ அப்படியே வந்து அப்செட்டா இருக்கக்கூடிய அந்த துக்கத்துல இருக்கக்கூடிய சீதாதேவியனுடைய வர்ணனையில தானா வந்து அலங்காரங்கள் விழருது யுக்தம் செய்த்தது எதகா யுக்தம் செய்யத்தினா ரசத்துல போகஸ் இருக்கக்கூடிய ஒரு கவிக்கு தானா வந்து அலங்காரங்கள்ங்கிறது விழருது ஏன்னா அது அதுக்கு வந்து சப்டன்சியேட் பண்றதுக்கு சொல்றார் யதா எஸ்மாத் காரணாது ரசாகா வாச்சிய விசேஷை ஏவ ஆக்ஷேபியாக ரசமே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ரசம் புரிஞ்சுக்கிறது அர்த்தத்தை வச்சுட்டு தானே ரசத்தை புரிஞ்சுக்கிறோம் வாட்சியார்த்தம் வேணும் நமக்கு ரசத்துக்கு வெறும் அப்படியே நிக்காது டான்ஸ் இல்லையே இது நமக்கு வார்த்தைகள் வேணுமே காவியமோ இல்லையோ காவியமோ நாடகமோ அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம் வெறும் டான்ஸ் அபிநயம் ஜெஸ்டரை வச்சுட்டு நம்ம பேசலையே அதனால வாட்சிய விசேஷி ஏவ ரசாக ஆக்ஷேப்தவியாக வாங்களினுடைய பலவிதமான ஒரு ஒரு மாறுதல்கள் ஒரு விவித விசித்திர ரூபங்கள்ல வச்சுண்டுதான் ரசமானது ஆக்ஷேப்தவ்யாக அறியப்பட வேண்டியவை தத் பிரதிபாதகைகி சப்தைஹி அந்த வாச்சியார்த்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தங்களை வைத்துக்கொண்டு தத் பிரகாஷினா வாச்சிய விசேஷாக ஏவ சோ தத் பிரதிபாதகை சப்தைஹினா முதல்ல ரச பிரதிபாதகை சாரி சோ இங்க வந்து தத்துங்கிறச்சி ரச பிரதிபாதகை சப்தைகி மேலும் ரச ரசப்பிரகாசினா வாச்சிய விசேஷாக ரசத்தை கொடுக்கற மாதிரி ரசத்துக்கு ஏத்த மாதிரி ரசத்துக்கு உகந்ததான அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்களை வைத்துக்கொண்டு அந்த ரசத்தை தெரிவிக்கூடிய வாட்சிய விசேஷாக அர்த்தங்கள் அதுதான் தஸ்மாத் ந தேஷாம் பகிரங்கத்துவம் ரச சோ ரச அபிவியக்தி ரசத்தினுடைய ஒரு சஜஷன் ஏற்படுற இடத்துல அந்த ரூபகம் முதலிய அலங்காரங்களுக்கு ந பகிரங்கத்துவம் அது வந்து பகிரங்கத்துவம்னு வெளியிலே கிடையாது இட் இஸ் ஒன்லி பார்ட் ஆஃப் நிக்கிறது நமக்கு இந்த அர்த்த விசேஷத்தோட கோத்து கோத்து வர்றதுனால ரசம் மேலோங்கி நிக்கிறச்சே இந்த அலங்காரங்கள்லாம் மேட்டர் ஆஃப் அப்படியே வந்து இருக்கு சரியா எமக துஷ்கர மார்கேஷூச்ச தத் ஸ்திதம் ஏவ துஷ்கர மார்க்கேஷு யமகம் முதலிய கடினமான மார்க்கங்கள்ல அதாவது சப்தாலங்கார விசேஷங்கள்ல திதமேவங்க பகிரங்கத்துவம் இடத்துல யமகம் முதலிய மார்க்கங்கள்ல எல்லாம் தானே டெபினட்டா இருக்கும் ஏன்னா அது தனித்து நிக்கிறது அதுக்கும் ரச போஷனைக்கும் ஒண்ணுமே சம்பந்தம் கிடையாது எத்து ரசவந்தி காணிச்சுது யமகாதீனி திருஷ்யந்தே சில இடங்கள்ல நமக்கு வந்து ரொம்ப ரசமா உள்ள எமக்கம் எல்லாம் பாக்குறோமே அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல தத்ர எங்க வந்து ரசபூர்வகமான எமக்கம் முதலிய சப்தார்த்தங்கள் இருந்து இருக்கோ அந்த இடத்துல ரசாதீனாம் அங்கதா ரசத்துக்கு போக்கஸ் இல்ல ரசம் அங்கமா போயிடுறது செகண்டரியா போயிடுறது யமகாதீனாமே அங்கிதா யமகாதீனாம் தூ அங்கிதா ஏவ ஏவகாரத்தை அங்க போட்டுக்கணும் யமகம் எல்லாமே டெஃபினட்டா அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல அங்கி பிரைமரியா போயிடுறது அதுக்குதான் போக்கஸ் ரசாபாசேச்ச அங்கத்துவம் அப்படி அவிருத்தம் ரசாபாசம் இடத்துல யமகம் அங்கமா இருந்துட்டு போலாம் ரசாபாசம் மேலவங்க நிக்கலாம் தப்பு கிடையாது ரசம் வரக்கூடிய இடத்துல ரசத்துக்கு அபிவியக்தி ஏற்படுற இடத்துல ரசத்வனி இடத்துல யமக்கம் கட்டாயமாக யமகம் இருந்ததுன்னா அங்கியா தான் இருக்கும் ரசத்வனி அங்க அமுங்கி போயிடுறது ரசாபாசத்வனியா இருந்ததுன்னா அது அங்கியா இருக்கலாம் அமுங்க வேண்டாம் யமகம் கேன் சப்போர்ட் தட் அங்கிதையா துவ்யங்கே ரசே எங்க வந்து வெங்கமான ரசம் அங்கியா இருக்கோ நான் அங்கத்துவம் பிருத்திய நிர்வர்த்தியத்துவாதே யமகாதேகே யமகம் முதலியவைகளுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கிறதுனால அது வந்து யமகம் வந்து அங்கமா போகாது யமகம் தான் அங்கியா இருக்கும் வியங்கமான ரசம் அங்கம் ஸ்டேட்டஸ் கொடுத்துடணும் உட்காத்தி வச்சுடணும் இது கன்க்ளூட் பண்றார் மூணு ஸ்லோகத்துல அஸ்ஸைவ அர்த்தச் சங்கிரக ஸ்லோகா ரசவந்தி வஸ்தூனி சாலங்காராணி கானிச்சிது ஏகேனைவ பிரயத்னேன நிருவர்த்தியந்தே மகாகவே அலங்காரம் முதலிய ரசவத்தான ரசபூர்வகமாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள் காணிச்சு இருக்கின்றன பிரயத்னேன மகாகவேகே நிர்வர்த்தியே சோ மகாகவேகே ஏகேனைவ பிரயத்னேன ஒரு காவியம் எழுதிட்டு இருக்கறச்சே அவனுக்கு காவியம் எஃபர்ட் என்னன்னா ரசம் இருக்கணும்ங்கிற எஃபர்ட்டதான் வந்து இருக்காரு அந்த ஒரே எஃபர்ட்ட வச்சுண்டு ஒரு காவியத்தை எழுதிருச்சே

அதனால்தான் சில சமயம் வந்து ஒரு கவி ஒரு உத்தம காவியம்னா கூட அதுல ஒரு சின்ன இந்த இதெல்லாம் வரதே பாருங்க அலங்காரங்கள் காவியன கூட அது ஒரு சின்ன இந்த நெக்காரோ ஹைமே வங்கர மாதிரி இல்ல கூட ஒரு தப்பு வருது இல்லையா தப்பு ஆ தப்புன்னா தப்பு இல்லை அவசியமில்லை ஆமா मींस बिकॉज ஹிஸ் ஃபோகஸ் இஸ் இன் தி எக்ஸ்பிரஷன் அது எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி அப்புறதான்னு யோசி பார்த்தா மேபிசோ பாக்கும்போது சரி பட் அந்த விட்டுறோம் நினைக்கிறேன் போது அப்புறம்

இப்ப இப்படி ஒரு சரீரம்னு எடுத்துக்கரைச்சு ஆத்மாவ வந்து ரசத்வனின்னு சொல்றோம் ரசம் ஆத்மாங்கிறோம் நம்ம வந்து தனியா மேல அலங்காரங்கள் போடுறதுங்கிறது சரீரத்துக்கு உண்டான அலங்காரம் தானே அது தனியா தானே எடுத்து போட்டுக்கிறோம் தினம் தினம் போட்டுக்கிற மூக்குத்தீயோ தோடோ அதுக்கு ஒரு தனி எஃபர்ட் கிடையாது அது மாட்டுக்கு இருந்து இருக்கும் அது வந்து சப்த அலங்காரம்னு அது அர்த்த அலங்காரம் வச்சுக்கோங்க ஒரு கல்யாணத்துக்கு போறச்சே ரெண்டு நகை எக்ஸ்ட்ரா எடுத்து போடுறச்சே அதுதான் 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 வேர் தெர் இஸ் இஸ் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தட் தனப்படி அலங்காரம் தான் நமக்கு வந்து அர்த்த அலங்காரம் அது மாதிரி தானா வந்து விழுந்துரும் நம்மளோட இட் இஸ் இன்றிமையாத சில விஷயங்கள் அது நமக்கு இருந்துட்டே இருக்க போறது அந்த மாதிரி ஆறுது சோ யமகாதி nibandhe tu prithagyatna ha asya jayate. அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இந்த நல்லா இருக்கேன் கல்யாணத்தை ஞாபகம் வச்சுட்டா சரியா வந்து சரி சக்தி ரசே அங்கத்துவம் தஸ்மாத் ஏஷாம் ந வித்தியதே நம்ம வந்து போகிறச்சே ஒருத்தர் வந்து இன்னைக்கு என்ன புதுசா போட்டு இருக்கேன்னு பாப்பா நாலு பேர் உடனே அவளுக்கு போக்கஸ் வந்து நீ வந்திருக்கேன்னு பாக்க மாட்டா அதுல ஒரு போக்கஸ் போயிடுறதா இல்லையா அதனால மனுஷா நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு ஹலோ சொல்ல மாட்டேங்கிற நான் காதுல என்ன போட்டு இருக்கேன் பாக்குறேன்னு வேற நம்ம கேட்போம் ஆஹ் உடனே நமக்கு போக்கஸ் அங்க மாறுறது அதுதான் எமக்கம் தஸ்மாகக்தியாபி பிரதிபா இருக்கக்கூடிய ஒரு கவியா இருந்த பொழுதிலும் யமகாதி நிபந்தனத்துல ஒரு விசேஷமான எஃபர்ட் போட வேண்டியிருக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறார் அதனால தஸ்மாத் ஏஷாம் கர்ச்சே யமகாதீனாம் ரசே ந ரசத்துக்கு ரசத்துல ரச வர்றக்கத்துக்கு அங்கம்னு சொல்லி யூஸ் பண்ண கூடாது அங்கமா போயிடுறது அந்த இடத்துல பிகாஸ் மூணாவது என்ன சொல்ற ரசாபாச அங்கபாவஸ்து யமகாதேகே ந வாரியத்தே எமக்கம் முதலியவைகளுக்கு ரசாபாசத்துல அங்க அங்கத்துவமா இருந்துட்டு போட்டோம் ந வாரியத்தே நாங்க அதை தடுக்கல இருந்துட்டு போட்டோம் ஆனா துவன்யாத்ம பூத்தே சுருங்காரே தூ அங்கு முதலியவைகளுக்கு ஆத் காவியத்துக்கு ஆத்மாவா இருக்கக்கூடிய ரசத்துக்கு அங்கத்துவமானது கதாபி ந இப்படின்னு நாலு பாயிண்ட் இந்த மூணு ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார் வந்து ஏகேனவ பிரயத்னேன ஒரே எஃபர்ட்ட வச்சுண்டு அலங்காரங்களுடன் கூட சம்பு ரசபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு கதா முடியும் ஒரே கவினோதி அலங்காரத்தோட ஒரு ரசபூர்ணமான ஒரு காவியத்தை பிரதிபா இருந்த பொழுதிலும் சக்தி இருந்த பொழுதிலும் அந்த மகா கவிய என்ன பண்ணுவான்னா எமக்கத்தை உபயோகப்படுத்த மாட்டான் என யமக்கத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவை அதுதான் இப்போ கன்க்ளூஷன் இங்க ரசாபாசத்துக்கு இருக்கலாம் ஆனா ரசத்துக்கு இருக்க முடியாது துவன்யாத்மபூதே ஷிங்காரே தூ அங்கதான் உபபத்யதே அப்டின்னு முடிக்கிறாரு இந்த டாபிக்க இப்போ இந்த அலங்காராந்தரே ஷூன்னு வந்ததுனால அர்த்த அலங்காரங்கள அப்ப எப்படி உபயோகப்படுத்தனும் ஒரே எஃபர்ட்ல ஒரு கவி போடுறான்னா ரசபூர்ணமாக ரசத்துல ஃபோக்கஸ் இருக்கிறச்சே அத பண்றான்னா அப்போ எப்படி ஸ்ருங்காரத்தை தெரிவிக்கிற மாதிரி அந்த அலங்காரத்தை புகுத்தணும் அப்படிங்கறதுக்கு சில ரூல்ஸ் கொடுக்கிறார் இப்போ அர்த்த அலங்காரம் ரூல்ஸ கொடுக்கிறார் இதானி துவன்யாத்ம பூதாரஸ் வியஞ்சக அலங்கார வர்க்க அகே துவனிகாவியத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ருங்கார ரசம் அந்த சுங்கார ரசத்த வியஞ்சகா தெரிவிக்கக்கூடிய சஜஸ்டார் எது அலங்கார வர்க்க அர்த்த அலங்காரங்கள் அதை பத்தி இப்போ சொல்ல போற தாத்மூத்தே சுங்காரே சமீக்ஷிய விநிவேசிதா ரூபகாதிர் அலங்கார வர்க்கா ஏதி யதார்த்ததாம் ஆத்மா துவனிக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடிய சுங்காரத்துல சமீக்ஷிய யோசிச்சு விநிவேசிதா நுழைக்கப்பட்ட ரூபகம் முதலிய அலங்கார வர்க்கங்கள் யதார்த்ததாம் ஏதி யதார்த்ததாங்கிறது உங்களுக்கு வந்து அலங்காரமாக இருக்கும் அப்படிங்கற அப்படிங்கிற அலங்கார வர்க்கங்கள்லாம் யதார்த்தமாக இருக்கும் யதார்த்தமாக இருக்கும்னா அலங்காரம்ங்கிற ஒரு அர்த்தத்தை வந்து அலங்காரம் தானே அலங்காரம் அலங்கரோதி அலங்காரம்லங்கிரோ அழகு பொருளாக அணிகலன் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துக்கு பொருத்தமாக சோ வந்து சொன்னார் எமக்கத்தை சொல்லிட்டு சேர்த்துக்க வேண்டிய அலங்காரம் எப்படி சேர்த்துக்கணும் உபாதேய வர்க்கம் வர்ணயதி உபாதய வர்க்கம்னு எப்படி இந்த அலங்காரத்தை புகுத்தணும்ங்கிறதுக்கு ரூல்ஸ் கொடுக்கற ஐட்டா சோ அலங்காரோஹி பாக்ய அலங்கார சாம்யாது அலங்காரம் காவியத்துல இருக்கக்கூடிய அலங்காரம்ங்கிறது நம்ம வெளியில போட்டுக்க கூடிய அணிகலன்களை போல் இருப்பதனால் அங்கினா சாருத்வஹேது உச்சதே அங்கியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷியனுக்கு ஒரு அணிகலன் ஒரு சாருத்வஹேது ஒரு அழகு பொருள் அப்படின்னு கூறு கூறுகிறோம் வாச்சியால வர்க்க வாச்சியார்த்தம் வாச்சியாங்கிறச்ச அர்த்தம் சோ அர்த்தாலங்காரம் கூட்டம் இருக்கே ரூபகாதிகி ரூபகம் முதலிய அலங்காரங்கள் யாவான் உக்தகா வக்ஷத்தேச்ச கைச்சுது இது வரைக்கும் எத்தனை பேர் சொல்லியிருக்காளோ ஏன்னா நைன்த் செஞ்சுரியில நம்ம பாக்குறச்சே அறுபத்தி நாலு அலங்காரங்கள் தான் இருந்தது பின்னாடி வந்தவா நிறைய பேர் புதுசு புதுசா அலங்காரங்கள் பண்ணி அப்பதீக்ஷதர் வரையில் உங்களுக்கு வந்து ஜெகநாத பண்டிதர் வரையில் நிறைய அலங்காரங்கள் வந்துருக்கும் உக்தா எவ்வளவு அலங்காரங்கள் இதுவரையில் கூறப்பட்டிருக்கின்றவனோ வக்ஷய தேச்ச சில பேர் இன்னும் இப்ப டிஸ்கவரும் பண்ண இன்வென்ட் பண்ண போறா அலங்கார அனந்த ஏன்னா அலங்காரம்ங்கிறது ஏராளம் அனந்தம் அலங்காரங்கள் ஏராளமாக இருக்கும் காரணத்தினால ச சர்வோ அபி யதி சமீக்ஷிய வினிவேஷியதே அவை எல்லாமே சமீக்ஷிய யோசிச்சு நம்ம வந்து நுழைச்சோம்னா ஒரு ஸ்லோகத்துல தது அலட்சிய கிரம வியங்கியத்வனேகே அங்கினா சர்வசைவ சாருத்வஹேது நிஷ்பத்தியதே கொஞ்சம் ஒரு யோசிச்சு ஒரு கவி அத ப்ராப்பரா இந்த எல்லா அலங்காரத்தையும் புகுத்தினா அது அதாவது ரசத்வனிக்கு அழகு பொருளாக ஆகும் ஆகறதுக்கு சான்சஸ் இருக்கு அதை எப்படி பண்ணணும் ஒரு கவி அதுக்கு வந்து இப்ப சொல்ல போறார் ஏஷாச்ச அஸ்ய வினிவேஷனே வினிவேஷனே சமீக்ஷா இதுதான் இந்த விநிவேசனம்னா அலங்காரத்தை எப்படி நம்ம அங்கமாக ஒரு ரசத்வனிக்கு அங்கமாக போடணுங்கிற ஒரு டிஸ்கஷன்ல இதுதான் விசாரம் இதுதான் ரூல்ஸ் அப்படிங்கிறார் விவக்சா தத்பரத்துவேன ந அங்கித்வேன கதாச்சன காலேஜ கிரகண கிரகணத்யாகோ ந அதி நிர்வகண ஈஷிதா ச அங்கத்வே எத்தனேன பிரத்யவேக்ஷனம் ரூபகாதிர் அலங்கார வர்க்க அங்கத்வ சாதனம் ிகி அலங்கார அலங்கார வர்க்கசிய வர்க்கூபகாதிகி ரூபகாதிகி ரூபகம் முதலிய அலங்கார கூட்டங்கள் வந்து அங்கத்துவம் அங்கமாக இருக்கும் தன்மை அத வந்து சாதனம் அதுக்கு வந்து உபயோகமா இருக்கக்கூடிய டூல்ஸ் என்ன இந்த அஞ்சு ரூல் நமக்கு என்ன அஞ்சு ரூல் இந்த ஸ்லோகத்தை தான் நான் இப்படி ஒன் டூ த்ரீ போட்டு இருக்கேன் விவக்ஷா தத்பரத்வேன ந அங்கித்வேன கதாச்சனன் இருக்கு ஸோ விவக்ஷா தத்பரத்வேன அப்படின்னா ரசபரத்வேன விவக்ஷா விவக்ஷா கூறும் ஆசை ஒரு கவி வந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லணும்னா அவனுக்கு எப்பவுமே வாட் இஸ் இ ட்ரைங் டு கன்வே அப்படின்னா ரசத்தை தான் கன்வே பண்ண ட்ரை பண்றான் அப்படிங்கணும் ராமரும் சீத்தையும் பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா வியரம் சீத்து அப்படின்னு இருக்கு அவ் சின்ன நிக்கல அப்படி ஒரு அந்யோன்யம் ராமனுக்கும் சீத்தைக்கும் அப்படின்னா அந்த ஸ்லோகத்தை கேட்கறச்சே என்ன என்னமோ பேசிண்டா பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இருந்தா இப்படியே போச்சு இவனு என்னதான் சொல்ல வர்றார் கவி அதுதான் விவக்ஷா கவி சொல்ல வர்றது என்ன ரசம் அந்த ரசம் அவள ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அதனால ரச பரத்துவேன எப்பவுமே ரசத்தை குறிச்சுதான் இருக்கணும் கவியனுடைய ஒரு பேச்சு பேச்சு ந கதாச்சனங்கிறச்சே அலங்காரத்த அங்கியாக கூறக்கூடாது அப்ப அலங்கார துவனி என்ன அப்படின்னு கேப்போம் நம்ம இப்ப வஸ்துனா வஸ்து வஸ்துனா அலங்காரா எல்லாம் பார்த்தோமோ இல்லையோ இவரை பொறுத்த வரையில் காவியத்தினுடைய ஆத்மான்னு சொல்றது ரசம் ஒண்டிதான் இருக்கு அலங்காரமும் வரலாம் எல்லாம் ரைட்டு தான் அலங்காரத்தை குறிச்சு சொல்ற மாதிரி அலங்காரம் தெரியற மாதிரி இருக்கலாம் ஆனா அல்டிமேட்லி ஒரு டெக்ஸ்ட நம்ம எடுத்துட்டோம்னா அதனுடைய ஒரு பினக்கல் பாயிண்ட் நமக்கு ரசமாதான் இருக்கணும் இது எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் ரசத்துக்கு அப்படிதான் சொன்ன அங்கித்வேன கதாச்சாரம் கிடச்சே எந்த ஒரு அலங்காரமானது ரசத்துக்கு அங்கமாக கூற நினைக்கிறாரோ அது அங்கியாக இருக்க கூடாது பிரைமரியா சொல்லக்கூடாது அது செகண்டரியா தான் இருக்கணும் அந்த அலங்காரம் ஹைட்டா இப்போ ரெண்டாவது ரூல எடுக்கிறார் ஆஹ் ரெண்டாவது ரூல் என்ன ஓ ஒரு நிமிஷம் ஆஹ் கிரகண தியாகவும் இருக்கா இந்த இடத்துல அதுல வந்து ரெண்டு ரூல் இருக்கு காலே கிரகணம் காலே கிரகண தியாகவும் இருக்கு சரியான காலத்துல காலம்னா உச்சித அவசரே தியர்த்தகா அப்ராப்ரியேட்டா உச்சிதமாக இருக்கக்கூடிய ஒரு உகந்த நேரத்துல எந்த சமயத்துல அந்த அலங்காரத்தை எடுத்துக்கணுமோ அந்த சமயத்துல அலங்காரத்தை எடுத்துக்கணும் எந்த சமயத்துல வேண்டாமோ அந்த இடத்துல விட்டுடணும் அப்படியே ஒரு மூணு பாதம் வரைக்கும் ரூபகம் இருந்துட்டே இருக்கும் கடைசி பாதத்துல ரூபகத்தையும் சொல்லி இருந்தாருன்னா அந்த இடத்துல ரசத்துக்கு போக்கஸ் இருக்காது ரூபகமே இருந்துட்டு இருக்கும் விட்டுடுவார் அந்த இடத்துல சடார்னு ஒரு அலங்காரத்தை விட்டுட்டு அவர் வந்து ரசபூர்வகமாக சொல்லிடுவார் அதை முடிச்சு அதுதான் ஒரு வசத்தியான கவி உத்தம கவிங்கிறது அதுதான் சோ எம் அவசரே கிருண்ணாதி காலே கிரகணம் காலே தியாக அலங்காரம் இருக்கணும் ஏன்னா இது வந்து ரெண்டு மூணு இப்போ நாலாவது ந அதி நிர்வகண ஈஷிதா ஐஷிதா சோ நாதி நிர்வகண ஐஷிதாங்கிறச்சே அத முழுக்க அத்தியந்தம் நிர்வாகசிய இச்சா நான் அப்படின்னா இத முழுக்க முழுக்க இல்ல எக்கச்சக்கமா அத வந்து போட்டு நம்ம புகுத்தி ட்ரை பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதுக்கு பிதக்யத்னம் தேவை அதனால அதி நிர்வாகம்னா தகட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இருக்க கூடாது எல்லாமே மிதமா அளவோட இருந்தாதான் அதி சர்வத்திர வர்ஜ ஏத்துங்கிற மாதிரி இங்க எல்லாம் அளவோட நிக்கணும் அலங்காரத்தை புகுத்தர்ச்சை கூட அளவோட இருக்கணும் அஞ்சாவது என்ன நிர்வியூடாவபி அத போட்டிருந்தா கூட எத்தனேன பிரத்யவேக்ஷனம்ங்கிறார் எத்தனையான அங்கத்துவே பிரத்தியவேக்ஷனம் அப்படியே ஒரு ஸ்லோகத்துல முழுமையாக ரூபகத்தை உபயோகப்படுத்துறாரோ இல்ல முழுமையாக அபன்னுத்தி எல்லா இடத்துலயும் இல்ல உல்லேகம் வர்றதா இருந்தாலும் எத்தனையான பிரத்யாவேக்ஷனம்னா ஜாகிரதையா பார்த்துட்டே இருக்கணும் அங்கமாவே இருந்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கணுமா இது ஐயோ இதுக்கு பிராமினன்ஸ் வந்துருத்தே அப்படின்னு அது அது எப்படியாவது அப்பிராதான்யேவ பரியாலோச்சனம் அதுக்கு பிரான்யம் இருக்க கூடாது அதுக்கு வந்து அங்கமாவே ரசத்துக்கு ரசத்துக்குதான் பிராதான்யம் இருக்கணும் அப்படி நம்ம வந்து ஒரு கண்குத்தி பாம்பாட்டும் பாத்துட்டு இருக்கணும் தலையை தூக்க கூடாதுன்னு அந்த அலங்காரம் தலை எடுத்துருதுன்னா அப்புறம் அதுக்கு வந்து ஒரு கரம் வந்துருவேங்க ஆயிடுவேங்கிறதுக்காக சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல சோ அதனால அஞ்சு ரூல் ஒண்ணு விவக்ஷா தற்பரத்துவேன்னு அதனால அங்கித்துவேன்னு நான் காலே கிரகணம் காலே தியாக நாதி நிர்வகன சாதனம் ரசத்வனிக்கு அங்கமாக எப்படி போடணும்னா இந்தந்த ரூல்ஸ் தான் எடுத்துக்கணும் அதுக்கு வந்து நமக்கு அலங்காரமுமே ரொம்ப அதிகமா போனா அதுவும் நல்லா இருக்காது நல்லா இருக்காது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாசிட்டிவா முதல்ல வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் எப்படி அங்கமா இருக்க கூடாது ரசத்துக்கு தான் பிராத்தியம் கொடுக்கணும் அங்கியா இருக்க கூடாது அலங்காரம் அங்கமா தான் இருக்கணும் அப்படிங்கறதுக்கு சொல்றார் ரசபந்தேஷு அத்தியாத்ருத்த மனாகா கவி ரசத்தை கொடுக்கணும் ரசத்துல போக்கஸ் இருக்கணும்ங்கிற ஒரு கவி ஆத்ருத்த அதுலயே ஒரு ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனதை கொண்ட ஒரு கவியானவர் எம் அலங்காரம் எந்த ஒரு அலங்காரத்தை ததங்கதயா விவக்ஷதி ரசத்துக்கு அங்கமாக கூற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அப்போ அந்த கவி எப்படி ஒரு காவியத்தை எழுதுவான்னா சாக்குந்தளத்தில இந்த இடத்த சொல்றாரு முதல் அங்கத்துல துஷந்தன் வந்திருக்கான் அந்த இடத்துல வந்து இந்த ஆசிரமத்துக்குள்ள அப்படி போகிறது மூணு பெண்கள் வரா திடுதுப்புன்னு ஒரு ஒரு வேற்று மனிதன் வந்து முன்னாடி நின்னான்னா பயந்துட போறாளேங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் மறைஞ்சு நின்றுட்டு பாத்துட்டு இருப்பான் இவன் என்ன பண்றா என்ன சரியான சமயம் இருக்கும் நம்ம நம்மள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாமேன்னு துஷ்யந்தன் காத்துன்னு இருப்பான் அப்போ ஒரு வண்டு வந்து படுத்துறது இவள சகுந்தலைய அந்த சமயத்துல வந்து இவன் சொல்ற வார்த்தை இது மறைஞ்சிருந்து இந்த வண்டு படுத்துற பாட்டை வந்து இவன் வந்து வர்ணிக்கிறான் ஏன்னா அதுக்கப்புறம்தான் தான் என்ட்ரியா வச்சுட்டு துஷ்யந்தன் உள்ள வரப்போறான் அவ சொல்லுவா இந்த வண்ட போக்க சொல்றதுக்கு வெட்டுறதுக்கு இந்த ஊர் ராஜாவை தான் கூப்பிடணும் போல இருக்கேன்பா தோ வந்துட்டேன் ராஜான்னுட்டு உள்ள நுழைவான்

அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா சகுந்தலா ஆனா அவளை பார்த்தா என் மனசு ஆசைப்படுறது இவனும் வந்து துஷ்யந்தன் வந்து க்ஷத்திரியன் அவனுக்கு வந்து மனசு ஆசைப்படுறதுன்னா இவளை கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா கஷத்ர பரிகிரமா இவ வந்து கத்திரியர்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஒரு உகந்தவளா இல்லையா இஷி வர்த்தி ஆர் நாட் அவ வந்து பிராமண பெண்ணா இருந்ததுன்னா இது வந்து இப்ப இதுவாயிட போறதே ஆஹ் நான் நாலு பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பாவா இல்லையா இப்ப பிராமணனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா ஒரு க்ஷத்ரியன் பிராமண வைஷ்ய வைஷ்யூ நாலு பேர் நாலு வருணத்தாரையும் ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் அவன் வந்து மேல் வர்ணத்தார கல்யாணம் பண்ணிக்க முடியும் இருக்கு சாஸ்திரத்துல சோ இவ எனக்கு உகந்தவளா இல்லையா அப்படின்னு அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் தானே வந்து வேற சொல்லிக்கிறான் சிச்சி இல்ல என் மனசு ஆசைப்பட்டுருத்துனா என் மனசு சரியான விஷயத்துலதான் ஆசைப்படும் அது இருக்கும் இது சந்தேகமான ஒரு வஸ்துக்கள்ல என்னுடைய இன்ஸ்டிங்ட் தான் அதை நம்பணும் அப்படின்னு சொல்லி அவன் அனலைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அதுக்குள்ள இந்த வண்டு வந்துருது வண்டு நேர கிட்ட வந்து அவளுடைய கண்ணை தொடறது காது கிட்ட போறது வாய்கிட்ட வருது இவ்வளவு கைய கைய அசைக்கிறான் படுத்துறது இந்த வண்டு இவன் எப்படி சொல்றான்னா அத

சலபாங்காம் दृष्टின் அது என்ன பண்றது அந்த வண்டுனா அந்த பெண்ணுடைய சல அபாங்காம் दृष्टின் ಬಹುஷஹா ஸ்பृஷசி வேபதுமதி அவளோ நடுங்கின்றகா பயத்துல இந்த வண்டு நம்ம கிட்ட வரதேங்கறது அப்படியே வந்து அந்த வண்டுனுடைய ஒரு போக்குக்கு ஏத்த மாதிரி இவளுடைய கண் பார்வையும் இங்கியும் அங்கையும் ஆசையறது சல அபாங்காம் அவளுடைய ஓர கண் வந்து ஆஹ் ஏன்னா வண்டு எங்க போச்சு எங்க போச்சுன்னு இப்படி பாப்போமோ என்ன ஒரே இடத்துல இருக்குமா என்ன இப்படியே இருக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கிரீனா அதனால அதனால வண்டு இப்படியும் இவளுடைய திருஷ்டியும் அசையிறது அந்த திருஷ்டிய திருப்பி திருப்பி போயி நீ கிட்டக்க போகிற தொடர பகுஷகா ஒரு தடவை இல்ல பல தடவை நீ தொடர நாங்க இங்க ஒரு தடவை கூட எங்களுக்கு வந்து தொடரத்துக்கு சான்ஸ் கிடையாது அப்படிங்கிறோம் கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் கர்ணாந்தி சரகா காதுகிட்ட போய் ஒரு பிரியன் எப்படி எல்லாம் வந்து போய் ரகசியம் சொல்லுவானோ அந்த மாதிரி நீ கிட்ட போய் ரகசி அக்கியாயி இவ ஒரு ரகசியத்தை சொல்லுபவன் போல் மிருது இனிமையாக கர்ணாந்திக சரஹா காது கிட்டக்க சஞ்சரிக்கின்றவனாக ஸ்வனசி ரீங்காரமிடுகிறாய் கரௌ வியாதுன்வத்தியாக கைகள் ரெண்டுத்தையும் அவ வந்து இப்படியும் அப்படியும் போ அவ விளக்கறா வியாதுன் அசைக்கின்றவள் அவளுடைய ரதி சர்வஸ்வம் அதரம் இரதிக்கு அப்படியே சாரபூதமாக இருக்கக்கூடிய ஒதடு அதரம் அதை பிபசி அவளுடைய உதடு கிட்ட கிட்டக்கு போகிற நீ மதுன்னு நினைச்சுண்டு நீ கிட்டக்க கிட்டக்க வேற போகிற அந்த மாதிரி ஒரு முத்தமிடும் இது ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கவே இல்ல சோ அதனால வயந்து தத்தான் வேஷாத்து ஹதாஹா ஹே மதுகர ம தே தேனை குடிக்கிறவனே நீ நாங்க வந்து அனலைஸ் பண்றதுலயே நாங்க கட்டோம் தொம்கலு கிருதி இத நம்ம பாக்குறச்சே பிரமர ஸ்வபாவோக்தி அலங்கார்கிறது நமக்கு புரியறதோ முதல்ல நமக்கு தோணவே தோண தானா வந்து விழுந்துடுறது அந்த வண்டனுடைய ஒரு ஸ்வபாவத்தை அந்த வண்ட வச்சுண்டு துஷனுடைய மனசுல இருக்கக்கூடிய ரதிபாவத்தை பாவத்தை அவ அவர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கார் அதனால அந்த ஸ்வபாவோக்திங்கிறது இங்க அங்கமா போயிடுறதே தவிர அங்கியா இல்ல இது பிராதான்யத்தோட இல்ல இங்க ஒவ்வொரு இடத்துலயுமே சலாபாங்காம் திருஷ்டி ஸ்பிருஷிங்கிற வண்டு என்ன போய் தொடுமா இப்படி இல்லையே அது என்ன ரகசிய ஆக்கிய கர்ணாந்திக்கு காது கிட்டதான் போய் ரீங்காரம் இடணுங்கிற அவசியமா இல்லையே அது பொதுவா இட்டுன்னு இருக்கும் ஆனா கிட்ட போய் இருக்கிற மாத்திரம் ரீங்காரம்னு சொல்றாரு ஏன் முகத்துக்கு முன்னாடி இருக்கிறம் சொல்லலையே அவருக்கு வந்து ஒரு ஒரு ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு காமச்சரன் காமுகன் எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அதுல போக்கஸ் இருக்கு இவருக்கு ரதி சர்வஸ்வம் அதரம் பிபசின்னு போடுறார் பருகுகிறதுங்கிறார் அப்போ உதட்டை பருகிறா பருகுகிறான்னுங்கிறது ஒரு வண்டுக்கு வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அந்த இடத்துல அப்போ போக்கஸ் இஸ் ஆன் ரசம் இல்லைன்னா ஏன் அந்த கவி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றான் அப்ப அலங்காரத்துல போக்கஸ் இருந்ததுன்னா அவர் வந்து ஸ்வனசி மிருது அந்த கர்ணாந்திக சரஹானு மாத்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை

அங்கித்துவேனங்கரிச்சு இந்த முந்தின இதுல வந்து விவக்சா தற்பேன ரசபரமாக இருக்கணும் அங்கித்வேன கதாச்சனங்கரிச்சு அந்த ஸ்வபாவோக்தி அலங்காரமானது ரசத்துக்கு அனுகுணமா இருக்கே தவிர அங்கியாக நிக்கல பிரதானமாக நிக்கல சுவபாவக்தி தனியா நிக்கலை நிக்கிறது ஆமா அப்படியே பிணைஞ்சு ஆன் த ரசம்